சென்னை மாநகர காவல்துறை காவல் கரங்கள்ன்ற இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த இயக்கத்தின் சார்பில் பல தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து சாலையோரத்தில் வசிக்கிற ஏழைகள், ஆதரவற்றவர்கள், மனவளம் குன்றியவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் போன்றவர்களை கண்டறிஞ்சு அவங்கள காப்பாற்றுற பணியில் செயல்பட்டுருக்காங்க. மேலும் முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் சாலையோரத்தில் இறந்து கிடக்கிற சடலங்களையும் கண்டெடுத்து அதுக்கு இறுதி சடங்கும் பண்ணி அடக்கம் பண்ணுறது வரைக்கும் எல்லா வேலைகளையுமே சேவை மனப்பான்மையோடு செஞ்சிட்ருக்காங்க. இவங்களோட தேவைக்காக சூர்யாவோட சொந்த பட நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் 600,000 ரூபாய் மதிப்புள்ள வாகனம் ஒன்று நன்கொடையாக வழங்கியிருக்காங்க. இந்த வாகனம் இவங்களுக்கான உணவு வழங்குறதுக்கு பயன்படும். இந்த வாகனத்தை நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங், சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், டாக்டர் சரண்யா ராஜசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டு கொடியசைச்சு பயணத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வை பார்த்த சூர்யா ரசிகர்கள் வந்து சூர்யாவை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படிலாம் உதவி பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா?